இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நம்ம நயன்தாரா நடிச்சு இப்ப ரிலீஸ் ஆக போற அந்த மூக்குத்தி அம்மன் ஓடிட்டுல வரப்போது அதுக்கு பேச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே இந்த படம் ஓடிட்டுல வந்துரும் நம்ம சொல்லியிருந்தோம், அதுக்கான அபிஷியல் வேட்டா. இப்ப இந்த படம் ஓடிட்டுல வரப்போறோமா, அந்த படம் எப்ப வரப்போகுது, எதுல வரப்போகுது அந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி பார்க்கணும்னா, நம்ம ஆஜி பாலாஜி அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காப்ல. லாஸ்டா அவர் எல்ஜி கேன் சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருந்தாரு, அந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்னே சொல்லணும். அதனால இந்த படத்து மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம லேடி சூப்பர் ஸ்டாரான நயன்தாரா தான் இந்த படத்துல ஹீரோயின் பண்ணிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வேல் பிலிம் இண்டஸ்ட்ரி, அதாவது நம்ம ஐஸ்வரி கணேசன் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்ல. அவர் கை வச்சா எந்த படமா தான் ரிலீஸ் ஆகவே தரும். இந்த படம் மட்டும் இல்லாம அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சும்மாவா இருக்கட்டும், இன்னும் ஒரு ஆறு படம், அந்த படம் எல்லாமே அவர் ஓடிடி தான் கொடுக்க போறாரு. அதுக்கான அப்டேட் எல்லாம் குடி செய்கிற வரும். அது ஒன் பை ஒன்னா வந்தவொன்னா கண்டிப்பா அப்டேட் பண்ணும். ஆனா இப்போதைக்கு மூக்குத்தி அம்மா மட்டும் ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தை யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் நம்ம விஜய் டிவி வாங்கிருக்காங்க. டிவில விஜய் டிவி போடுவாங்க, டிஜிட்டல்ல நம்ம ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ணிடுவாங்க. இப்ப இந்த படத்தை தீபாவளி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களா, தீபாவளிக்கு இந்த படம் வருது சொன்னா அப்ப பூமி படம் வராது. எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்கன்னு தெரியல, ரெண்டு படத்தையும் அவங்க வாங்க போறாங்க. ஆனா பூமி மட்டும் சைன் ஆகல, அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த படம் வரும் வராம போகும் அது டவுட் லிஸ்ட் தான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி பூமி படம் வருதுன்னு சொன்னா அதை டிவில போட்டுட்டு மூக்குத்தி அம்மனா டிஜிட்டல் ரிலீஸ் பண்ணும். அப்படி இல்லைன்னா பூமி படத்தை ஹாஸ்டல்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு அதை டிவில போடணும். எப்படி பண்ண போறாங்களோ அது அவங்க சொன்னதா நமக்கே தெரியும். இன்னும் அவங்க ஆபீஸா சொல்லல, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஹாஸ்டாரே எப்ப ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணது. ஆனா இப்போதைக்கு மூக்குத்தி அம்மன் படம் தீபாவளிக்கு வரப்போதாமா, ஆனா டிவில வரப்போதா ஹாஸ்டார்ல வரப்போதான்னு தெரியல. ஏன்னா விஜய் டிவி ஒரு படம் வாங்க சொன்னா அவங்களுக்கு தீபாவளியும் சரி பொங்கலுக்கும் சரி எந்த ஒரு படமே இல்ல, அதுக்காக தான் அவங்களே போய் பேசிட்டு இருக்காங்க. ஜெகமேத அந்த அவங்க பேசுறதுக்கான காரணமும் அதுதான், இப்போதைக்கு தீபாவளி மிஸ் ஆயிடும் போது அந்த படம் வாங்குவாங்கன்னா பொங்கலுக்கு போடுவாங்க, அதுக்காக இந்த படத்தையும் வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த படம் தீபாவளிக்கு வருமா பொங்கலுக்கு வருமான்னு தெரியல, அதுவும் இந்த படம் ஓடிட்டுல வருமா இல்ல ஃபர்ஸ்ட் டிவில வருமானோ அதுவும் தெரியல. அவங்க எப்போ ஆபீஸ்ல சொல்றாங்களோ அப்பதான் நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். ஆனா இப்போதைக்கு மூக்குத்தி அம்மன் சைன் எல்லாமே முடிச்சிட்டாங்களாமா, அதாவது டீல் எல்லாமே முடிஞ்சு போச்சு, மூக்குத்தி அம்மன் ஹாட்ஸ்டார் வாங்கிடுச்சு. அவங்க எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணா கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு இந்த படம் தீபாவளிக்கு வரப்போது, ஆனா டிவியா ஹாட்ஸ்டாரா தெரியல, அது ஆபீஸ்ல அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஈரா வெயிட் பண்ணி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோக்குமே நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.